அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றிகள் 34 என்னும் தொடரில் இன்று நிறைவாக இறை ஆட்சிக்காக கடவுள் வல்லமையோடு ஆட்சி செய்வதற்காக நன்றி என்னும் செய்தியோடு இந்த தொடரை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். திருவெளிப்பாடு நூல் அதிகாரம் 11:17 இறை வாழ்க்கையில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்துகிறானீர். ஆமன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த உலகை ஆளுகின்றார். கடவுள் நம்மை ஆளுகின்றார். கடவுள் நம் வாழ்வை ஆளுகின்றார். கடவுள் இறை ஆட்சி வழியாக இந்த உலகை வழி நடத்துகின்றார். இறைவனே இந்த உலகை ஆட்சி செய்கின்றார். இறைவன் ஆட்சியின் கீழே நாம் வாழ்கின்றோம், இறைவனை வழிபடுகின்றோம். எனவே அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. அன்பை உருவான இறைவா, நீர் வல்லமையோடு எங்களை ஆட்சி செய்வதற்காக உமக்கு நன்றி. அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம் போன்ற அனைத்து பண்புகளையும் உடைய இறையாட்சியில் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோமாக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென். அன்புக்குரியவர்களே, இத்துடன் நன்றிகள் 34 என்னும் இந்த தொடர் நிறைவுக்கு வருகின்றது. அருள்படி வாழ்வின் 34 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நான் கடவுளுக்கு நன்றியாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியாகவும் இந்த 34 நன்றிகள் என்னும் தொடரை உங்களுக்கு வழங்க எனக்கு உதவிய அருள் சகோதரர் பெல் கிளின்டன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் கடவுளுக்கும் ஒருவர் ஒருவருக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழ்வோமாக. ஆமென்.